ஹலோ வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூவில் நெக்லஸ் போல் ஒரு அழகான மாலை எப்படி கட்டலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக செம்பருத்தி பூவை நம்ம சாமிக்கு ஒத்தொத்தையாக தான் வைக்கிறது பழக்கம் இதே நம்ம வீட்டில் நாற்பத்தம்பது பூவு பூக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒத்தையாக வைக்க முடியாது அதை அப்படியே நம்ம மாலை மாதிரி நெக்லஸ் மாதிரி அழகாக ஒரு மாலையை கட்டி சாமிக்கு போடலாம் இப்போது மாலை எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாலை கட்டுறதுக்கு நான் கிரீன் கலரில் உள்ளன் த்ரெட்டு எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக இந்த மணப்பலகை சாமி வைக்கக்கூடிய இந்த பலகையிலே சுற்றி தான் நான் கட்ட போகிறேன் இந்த பலகையில் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிக்கலாம் நூலை சுற்றிட்டு இந்த எண்டில் நாட் போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு நூலை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளவு சுற்றி இருக்கிறோமோ அது மாதிரி ரெண்டு அல்லது மூணு பங்கு வரைக்கும் நம்ம நூலை எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை கையில் சின்னதாக சுற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சுற்றி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு நூல் தான் நம்ம சுற்றி இருக்கிறோம் இந்த மணப்பலகையில் திரும்ப இன்னொரு ரவுண்டு சுற்றிக்கலாம் ரெண்டு சுற்று சுற்றினா தான் உங்களுக்கு பூவை நடுவில் வச்சு கட்ட முடியும் இப்போது ரெண்டு சுற்று சுற்றிட்டேன் இந்த ரெண்டு நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற ஓட்டையில் அதை எடுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும் அதை போல் ரெண்டு மூணு நாட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இந்த எண்டில் நாட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பூவை வச்சு கட்ட ஆரம்பிக்கலாம் ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து ரெண்டு நூலுக்கும் நடுவில் விடுங்க எதழ்கள் வந்து பிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க கரெக்டாக விட்டு இந்த நாட்டுக்கிட்ட கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க எந்த இடத்துல நூலை வைக்கணும்னு பார்த்துக்கோங்க இந்த காம்பு பகுதியில் திக்காக இருக்கிற காம்பில் நடுவில் வைக்கணும் வச்சுட்டு அப்படியே நாட் போடலாம் திரும்ப இன்னொரு பூவை கட்டி காட்டுறேன் பாருங்கள் செம்பருத்தி பூவை எடுத்து எதல்கள் பிஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக நம்ம ரெண்டு நூலுக்கும் நடுவில் விடணும் விட்டு நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இந்த கனமான காம்பு பகுதி இருக்கு இல்லையா அதில் நடுவில் நமக்கு நாட்ஸ் எல்லாம் வரணும் அந்த மாதிரி வச்சு நாட் போடுங்க திரும்பியும் பாருங்க அடுத்த பூவெடுத்து அதே போல் ரெண்டு நூலுக்கும் நடுவில் வச்சு லெஃப்ட் ஹேண்டில் எதல்களை நல்லா ஒதுக்கி பிடிச்சிட்டு நூலை ரெண்டு நூலுக்கும் மேலே போட்டு அந்த இடையில் வர்ற ஓட்டை வழியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும் அதை அப்படியே டைட் பண்ணி விட்றணும் இப்போது நீளமாக நீட்டிகிட்ருக்க காம்பை ஒரே அளவாக நாம் கட் பண்ணி விட்டுறலாம் திரும்பியும் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இந்த கனமாக இருக்கக்கூடிய காம்பில் நடுவில் உங்களுக்கு அந்த பின்னல் போல் முடித்து விழுகணும் அதே மாதிரி நம்ம வரிசையாக கட்டலாம் ரெண்டு நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் நூலை வெளியில் எடுத்தோன்னா முடிச்சு விழுந்துடும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் நூலை வெளியில் எடுக்கணும் முடித்து விழுந்துச்சு திரும்ப நீட்டிகிட்டு இருக்க காம்ப கட் பண்ணிடலாம் இதே போல் தான் நம்ம வரிசையாக கட்டணும் இப்படி கட்டணுன்னா உங்களுக்கு காம்பல்லாம் ஒரு பக்கமும் பூவெல்லாம் ஒரு பக்கமும் அழகாக நெக்லஸ் மாதிரி வரும் சாமிக்கு போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செம்பருத்தி பூவு ரொம்ப லேசானது சீக்கிரமாக பிஞ்சிரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த எதழ்களெல்லாம் அடிப்படாமல் மெதுவாக வச்சு கையில் பிடிச்சிட்டு கட்டணும் இதே போல் நம்ம தொடர்ந்து நீளமாக கட்டிக்கலாம் காம்பெல்லாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் இன்னும் ஒரு கொஞ்சம் பூவை நான் இப்படியே வச்சு உங்களுக்கு கட்டி காட்டுறேன் இந்த காம்பெல்லாம் எப்படி அழகாக வரிசையாக வருது பாருங்கள் இந்த கனமான காம்பு பகுதியில் நடுவில் உங்களுக்கு பின்னல் போல் நம்மளோட பூ கட்டுற நூல் வரணும் அப்போ தான் அழகாக இருக்கும் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நம்ம உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் க்ரீன் கலரில் எடுத்துருக்கிறேன் இதே போல் நம்மள்ட்ட எவ்வளோ பூ இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கட்டி முடிச்சிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக கட்டிட்டேன் கடைசியாக நம்ம ரெண்டு மூணு நாட் போட்டு டைட் பண்ணி கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் அப்படியே வெளியில் எடுத்துடலாம் மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் செம்பருத்தி பூவில் இந்த மாதிரி மாலை கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பூவெல்லாம் ஒரு சைடு இருக்கும் காம்பெல்லாம் ஒரு சைடு இருக்கும் சாமி சிலைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய மாலை கட்டுற வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் தேங்க் யூ